ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆயிரக்கணக்கான விருதுகள், கோடிக்கணக்கான ரசிகர்கள், காற்று முழுக்க அவரின் பாடல்கள், 60 ஆண்டு கால உழைப்பு, 20 மொழிகளில் பாடல்கள், இந்த மொத்த சாதனைகளையும் கூட்டி கழித்தால் கிடைக்கும் பெயர்தான் லதா மங்கேஷ்கர். அந்த ஒரே ஒரு பெயர் ஒட்டுமொத்த இசை உலகையும் கட்டி போட்டது. இறைவனுக்கு குரல் ஒன்று இருந்திருந்தால் அது லதா மங்கேஷ்கரின் குரலாகவே இருந்திருக்கும் என விமர்சகர்கள் சொல்வது 100% உண்மை. ஒரு பாடலை கேட்டு தற்கொலையை தள்ளி போட்டிருப்பவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பாடலை கேட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஒருவரின் பாடலை பாடியதாலேயே பிளாட்பாரவாசியான ரேணு மோண்டல் புகழின் உச்சத்திற்கு சென்றிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்களா? அந்த வாழ்வையும் தந்தது லதா மங்கேஷ்கரின் குரல்தான். ஒரு குரல் தான் வாழ்வது மட்டுமல்லாது தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைப்பது அதிசயம். அந்த பேரதிசயத்தை இன்று வரை நிகழ்த்தி வருபவர் லதா மங்கேஷ்கர். மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரில் 1929 செப்டம்பர் 28 தீனநாத் மங்கேஷ்கருக்கும் செவந்திக்கும் மகளாக பிறந்தார். ஆரம்பத்தில் லதா மங்கேஷ்கருக்கு நடனம்தான் பிடித்தமான கலை. உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்திற்கும் புத்துணர்வு தருவதால் நடனத்தையே ஆர்வமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவருக்குள் இருந்த ஆன்மா இசை வடிவத்தின் பின்னால் அவரை அறியாமல் சென்று கொண்டிருந்தது. தனக்குள் மிக பெரும் இசை ஆர்வம் இருப்பதை அவர் கண்டு கொண்ட போது அவருக்கு 6 வயது. ஆரம்ப கால இசை பயிற்சியை தன் தந்தையிடம் பெற்ற லதா மங்கேஷ்கர் அதன் பிறகு புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் அமான் அலி கான், சாஹிப் மற்றும் அமனாத் கான் ஆகியோரின் கீழ் இசை பயிற்சியை பெற்றார். பெரிய அளவில் வசதியான குடும்பம் இல்லை என்றாலும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாத குடும்பம்தான். தந்தையின் வருமானம்தான் மொத்த குடும்பத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது. தந்தைக்கு தானும் உதவியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த லதா மங்கேஷ்கர் பாடுவதன் மூலம் வரும் வருமானத்தில் தந்தைக்கு துணையாக நிற்கலாம் என்று நினைத்தார். அவர் நினைத்தது போலவே 1942 அவருக்கு அந்த வாய்ப்பு வந்தது. முதன் முதலாக கித்தி ஹசல் என்ற மராத்தி பாடலை பாடினார். இனி தொடர்ந்து வாய்ப்புகள் வரும், குடும்பத்தை பொருளாதார அளவில் முன்னேற்றி விடலாம் என்று நினைத்த போது அவருடைய தந்தை இறந்து விட்டார். இப்போது குடும்பத்தின் மூத்த பிள்ளையான லதா மங்கேஷ்கர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அவருக்கு அப்போது இருந்த ஒரே ஆயுதம் அவரின் குரல் மட்டும்தான். அந்த குரலை வைத்தே பொருளாதாரத்தை சரி செய்து விட முடியும் என்று உறுதியாக நம்பினார். அந்த இக்கட்டான சூழலில் இசையமைப்பாளர் குலாம் ஹைதர் என்பவர் மஜ்பூர் என்ற திரைப்படத்தில் பாட அவருக்கு வாய்ப்பு அளித்தார். இது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் திருப்பி போட்டது. அதில் அவர் பாடிய பாடல் மிகப்பெரிய வெற்றி பெறவே மகால், அந்தாஸ், பர்ஷாத், துலாரி போன்ற படங்களில் பாட இவருக்கு வாய்ப்புகள் குவிந்தது. அந்த படங்களும் பெரும் வெற்றி பெற்றதால் பாடல் உலகில் லதா மங்கேஷ்கர் தனித்து கவனிக்கப்பட்டார். சஜா, ஆக் ஆ, தேவ்தாஸ், பைஜு பௌரா, சோரி சோரி என அடுத்தடுத்த படங்களில் இவர் பாடிய பாடல்கள் ஹிட்டாகவே இவர் பாடல்கள் பாடினால் படம் மாபெரும் வெற்றி பெறும் என இயக்குநர்களும் இசையமைப்பாளர்களும் நினைக்க துவங்கிவிட்டனர். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், 1954 கதவு எண் 44 என்ற தமிழ் படத்தில் இவர் பாடிவிட்டார். அந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் அவருடைய குரலில் சொக்கி கிடந்தது. எப்படியாவது குடும்ப வறுமையை போக்கிவிடலாம் என்று துடித்த பெண்ணிற்கு இந்தியாவின் தலை சிறந்த இசையமைப்பாளர்கள் அவருடைய நேரத்திற்காக காத்திருந்தது மிகப்பெரிய மாற்றம். கடும் உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் லதா மங்கேஷ்கர். வறுமை நீங்கிவிட்டது, வசதி வந்துவிட்டது. ஆனால் வணிக ரீதியாக பாடல்கள் வெற்றி பெற்றாலும் தனக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த கவலை நீங்கும் வகையில் சலீம் சௌத்ரி இசையமைத்து வெளிவந்த மதுமதி என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய
ஆஜாரே பர்தேசி என்ற பாடல் இவருக்கு முதல் பிலிம்பேர் விருதை வாங்கி கொடுத்தது. அடுத்தடுத்து பல விருதுகள் வாங்கினாலும் தேசிய அளவிலான அங்கீகாரத்தையே அவர் மனம் எதிர்பார்த்தது. 1973 ஆதி பர்மன் இசையமைத்து வெளிவந்த பரிஜா என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய பீதினா பிட்டே என்ற பாடல் சிறந்த பின்னணி பாடகருக்கான முதல் தேசிய விருதை லதா மங்கேஷ்கருக்கு பெற்றுத்தந்தது. சினிமா இசை மட்டுமல்லாது ஆத்மார்த்த இசை வடிவத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 1961 பஜனை பாடல்கள் அடங்கிய ஹல்லா தேரே நாம் மற்றும் பிரபு தேரே நாம் என்ற இரண்டு ஆல்பங்களை வெளியிட்டார் லதா மங்கேஷ்கர். 1974 மீராபாய் பஜன்ஸ், சான்வரே ரங் ராச்சி மற்றும் உஜ்ஜாரே காகா, 2007 சாத்கி என்ற ஆல்பத்தையும், 2012 அவருடைய சொந்த பெயரில் ஒரு இசை ஆல்பத்தையும் வெளியிட்டார் லதா மங்கேஷ்கர். இவருடைய ஆல்பங்களில் இடம்பெற்ற பாடல்களே வட இந்தியர்களின் இதுவரையிலான பூஜை பாடல்களாக இருந்து வந்திருக்கின்றன. அதற்கு அடுத்து இசையமைப்பாளர் அவதாரத்தையும் கையில் எடுத்தார். 1960 ராம் ராம் பகானா என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக கால்பதித்த லதா மங்கேஷ்கர் மராத்தா டிட்டுகா மேல்வாவா, மொஹித்யஞ்சி மஞ்சுலா, சதி மானசே, தம்படி மதி ஆகிய திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். இதற்காக மராத்தி அரசின் விருதையும் பெற்றார். அதற்கு அடுத்து தயாரிப்பாளராகவும் மாறினார். ஒரு சாதனையை முறியடித்து அடுத்த சாதனைக்காக உழைத்துக் கொண்டிருப்பது அவரின் தனித்துவம் எனலாம். பத்மபூஷன், பத்ம விபூஷன் என அனைத்து விருதுகளும் இவரின் வீட்டு முகவரியை தேடி வந்தன. இது மட்டுமின்றி 1999 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் லதா மங்கேஷ்கர். 2001 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் மத்திய அரசு வழங்கி அவரை கௌரவித்தது. திரையுலகின் உயரிய விருதான தாதா சாகேப் பால்கே விருது, 3 தேசிய விருதுகள், 6 பல்கலைக்கழகங்களின் டாக்டர் பட்டங்கள் என பல்வேறு அமைப்புகளில் விருதுகளை பெற்று சாதனைகளின் உச்சத்தை தொட்டார் லதா மங்கேஷ்கர். தேனிசை குரலுக்கு சொந்தக்காரரான ஆஷா போஸ்லே இவருடைய தங்கை என்பது இன்னும் சிறப்பு. 13 வயதில் பாட வந்த ஒரு சிறுமி 20 மொழிகளில் பாடி இசை உலகத்தையே கட்டி போட்டது வரலாறு. அந்த ஒட்டுமொத்த வெற்றிக்கும் 2 காரணங்கள் தான் உண்டு. 1 ஓயாத உழைப்பு, மற்றொன்று அடுத்து எதையாவது சாதித்து விட வேண்டும் என்ற தேடல்.